கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல மாலை பொழுதிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 49வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். யோவான் எழுதினதான முதலாவது நிருபத்தை நாம் காணும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். மிக ஒரு அற்புதமான ஒரு நிருபமாகவே நான் இதை எல்லா நிருபங்களை காட்டிலும் அன்பை குறித்து மிக அதிகமாய் நேர்த்தியாக ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு நண்பராக அல்லது தன்னுடைய ஆண்டவரோடு சேர்ந்து எவ்வளவு அதை கூர்ந்து கவனித்து அதை சிநேகித்தார் என்பதை இந்த நிருபத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பதை நாம் அறிய வேண்டும். நேரடியாக தன்னை குறித்து வெளிப்படுத்தவில்லை என்கிற பொழுதிலும் ஏறத்தாழ 18 வசனங்கள் யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிற நேர்த்தியான அதே வாக்கியங்கள் இந்த 1 யோவானிலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது எழுதப்பட்ட காலம் ஏறத்தாழ சுமார் ஒரு அனுமானமாக 69வது கிபியிலே எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். எழுதப்பட்ட இடம் எபேசு பட்டணத்திலே இருந்து இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்று நாம் அறிய முடியும். இந்த புத்தகத்தின் அல்லது இந்த நிருபத்தினுடைய திறவுகோல் வார்த்தை கீவேர்ட் என்று சொல்லப்படுகிற முழு புத்தகத்திற்குமானது தேவனுடனான உறவு என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் யாவரும் அறிந்த ஒரு இந்த அப்போஸ்தலன், விசேஷமாக இவர் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறவர், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று அழைக்கப்படுகிறவர். அப்போ தனக்கும் தன்னுடைய ஆண்டவருக்கும் இடையே இருந்ததான நட்பு அல்லது அன்பு என்பது அவரை எந்த அளவிற்கு கிரகித்திருப்பார் அல்லது புரிந்திருப்பார் அல்லது சிநேகித்திருப்பார் என்பதை இந்த நிருபத்தில் எல்லா ஜனங்களும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு ஷாட், இன் ஒன் ஷாட், இந்த 5 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. 5 அதிகாரத்தையும் ஒரே சிங்கிள் ஷாட்டாக நாம் வாசித்து அதை பார்க்கிறோம் என்று சொன்னால் எத்தனை முறை அந்த அன்பை குறித்து சிநேகத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்பதை இந்த நிருபத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். சிங்கிள் ஷாட்டாக 5 அதிகாரமும் 1வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவருடைய அந்த நோக்கம் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த நிருபங்கள் எப்பொழுதுமே எந்த புத்தகமுமே ஆதியாகமம் துவங்கி சங்கீதத்தை தவிர மற்ற சங்கீதம் நீதிமொழிகளை தவிர மற்ற எல்லா நிருபங்களுமே ஒரு கோர்வையாகத்தான் எழுதப்பட்டது. இப்போ அதற்கு பின்பதாகத்தான் அதிகாரங்களாக வேத வல்லுநர்கள் பிரிக்கிறார்கள், அதற்கு பின்பு அதிகாரங்களை வசனங்களாக பிரிக்கிறார்கள். அப்போ இந்த நிருபத்தை யோவான் எழுதுனதான இந்த 1வது நிருபத்தை யோவான் ஒரு கடிதமாக யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது அது நேரடியாக அவர் ஆரம்பித்து முடிக்கிறது வரைக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அன்பை குறித்து தேவனோடு இருக்கக்கூடிய தன்னுடைய உறவு, நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு நிருபமாய் இருக்கிறது. இந்த புத்தகத்திலும் கூட நாம் 2 திறவுகோல் வசனங்களை நாம் பார்க்க முடியும். 1வது திறவுகோல் வசனம் 1 யோவான் 3:4 முதலாவது திறவுகோல் வசனமாக நாம் பார்க்க முடியும். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 4வது வசனம் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். திரையில நீங்கள் கவனிக்க முடியும், சில வார்த்தைகளை நான் கலர் மாற்றி அமைத்திருக்கிறேன். யோவான் என்ன சொல்லுகிறார், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது என்கிறதை அவர் சொல்லுகிறார், அதை வலியுறுத்துகிறார். யாரோ ஒரு சொன்னதல்ல, யாரோ ஒரு நம்பிக்கொள்ளுவது கொண்டிருப்பதல்ல. இப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு என்கிறவர் ஒருவர் வாழ்ந்தார், ஒருவர் பிறந்தார், ஒருவர் வாழ்ந்தார், அவர் எனக்காக மரித்தார் என்பதை எழுதியிருக்கிறதை நாம் நம்புகிறோம். அல்லது நம்முடைய ஊழியக்காரர்களோ, நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய சமுதாயமோ
சொன்னதை நாம் கேட்டு அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் யோவான் என்ன சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய யோவான், நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய நேரடி சாட்சியை அவர் எழுதுகிறதை இந்த இடத்துல சொல்கிறார். அதை இன்னும் ஒரு ஒரு விசேஷமான ஒரு காரியம் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது, எங்களுடைய ஐக்கியம், அதாவது அப்போஸ்தலர்களாகிய அவர்களுடைய ஐக்கியம், அவருடைய கூட்டு, அவருடைய தொடர்பு யாரோடு இருந்ததா, பிதாவோடும் பிதாவாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இது இந்த ஒரு கோட்பாடை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு என்று சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு புரியாத ஒரு புதிராக அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடியாக அது இந்த வசனம், இந்த வசனம் மாத்திரமல்ல இந்த நிருபம் முழுவதும் அதை அவர் வலியுறுத்தி கொண்டே வருகிறதை நாம் கவனிக்க முடியும். எப்படி சொல்லுகிறார், பிதாவோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது, அது மாத்திரமல்ல அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. அப்போ இரண்டு நபர்களை அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். சரி, நான்காவது வசனம் என்ன சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை நான் எழுதுகிறேன். அப்போ இது நிறைவான ஒரு சந்தோஷம் எப்பொழுது கொடுக்கிறது, இல்லை என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம், நாம் யார் இடத்துல ஜெபிக்கிறோம், யார் அவரை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது, இயேசு கிறிஸ்து தேவனா, அப்போ பிதாவான அவர் தேவனா என்ன என்று சொல்லி புரியாத அளவிற்கு இவர் தான் அவர், அவர் தான் இவர் என்று சொல்லி குழம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல நாம் அல்ல. மிக தெளிவாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியமாய் தெளிவாக தன்னுடைய நிருபத்திலே மாத்திரமல்ல முழு வேதாகமத்திலும் இதை குறித்து தான் எந்த குழப்பமும் எங்கேயுமே கிடையாது. எப்பொழுது திரித்துவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நாம் அகப்பட்டு விடுவோம். வேதாகமத்திலே திரித்துவத்தை குறித்து சொல்லவில்லை, வேதாகமத்திலே தேவத்துவத்தை குறித்து சொல்லுகிறது. There is no trinity in the Bible, whereas it is mentioned as Godhead. தேவத்துவம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் மூன்றாக செயல்படுவது திரித்துவம், மூன்று நபர் ஒன்றாக செயல்படுவது தேவத்துவம். அதை மிக நேர்த்தியாய் இந்த புத்தகம் நமக்கு வெளிக்கொண்டு வருகிறது. சரி, இப்ப அடுத்த இரண்டாவது தெருவுகோல் வசனம் ஒன்று யோவான் நான் மேலே எழுதி மாற்றி எழுதிய அதை நான் எழுதவில்லை, ஆனால் இரண்டாவது குறிப்பு ஒன்று யோவான் 5:11-13 நான் வாசிக்கிறேன். ஒன்று யோவான் 5:11 கவனிச்சீங்களா, அது எப்படி அவர் பிரித்து காண்பிக்கிற கவனம், அந்த வார்த்தைகளை கவனிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். வார்த்தை வித்தியாசத்தை கவனிங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் எங்க இருக்கிறது, அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்கிறதே அவர் வலியுறுத்துகிறார். அடுத்தது 12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 13 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இதை குறித்து நான் பிற்பாடு வரக்கூடிய ஸ்லைடுகளிலே நான் மிக விஸ்தாரமாக நாம் அதை குறித்து பேச இருக்கிறோம். திருவுக்கோள் அதிகாரமாக இந்த முழு நிருபத்திற்கும் திருவுக்கோள் அதிகாரமாக முதலாவது அதிகாரத்தை வேத வல்லுநர்கள் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடனான தொடர்ந்து ஐக்கியம் கொள்வதற்காக இரண்டு மைய பகுதிகளை இந்த அதிகாரத்திலே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். யோவான் எழுதின பொழுது இந்த முதல் அதிகாரமாக பிரித்த வேத வல்லுநர்கள் இந்த அதிகாரத்திலே இரண்டு விதமான ஒரு குறிப்பு தேவனோடு நம்முடைய ஐக்கியம் கொள்வதற்கான மைய பகுதிகள். முதலாவது யோவான் 15 கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பதான ஐக்கியத்தின் நேர்மறையான பக்கத்தை குறிக்கிறது. அதாவது
பாசிட்டிவ் போர்ஷன்ஸ். வாட் ஆர் ஆல் த பாசிட்டிவ் போர்ஷன்ஸ்? நேர்மறையான காரியங்கள் என்ன இருக்கிறது, அது நிமித்தமாய் நாம் தேவனோடு எப்படி உறவு கொள்கிறோம் என்பது யோவான் 15வது அதிகாரத்திலே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய அந்த 15வது அதிகார பகுதியிலே எப்படி குறிப்பிடுகிறார் என்பதையும், அதே போல இந்த 1 யோவான் 1 அதிகாரம் அதனுடைய மறுபக்கத்தை விரிவுபடுத்துகிறது. இட் எக்ஸ்பேண்ட்ஸ் த பாசிட்டிவ் அப்ரோச்சஸ். அந்த என்னென்னவெல்லாம் எதிர் நேர்மறையான காரியங்கள், தேவனை குறித்ததான காரியங்கள் என்ன இருக்கிறதோ அதை விரிவுபடுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவில்லை என்றால், தன்னோடு தான் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை மீட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் மன்னிப்பை நாட வேண்டியது அவசியம் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தேவனோடு கொண்டிருக்கிற உறவை, அந்த உறவு கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறவன் சரியான முறையிலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னைத்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, தனக்கும் தேவனுக்குமான இருக்கக்கூடிய உறவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தன்னுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தவறுகளை கலைந்து தேவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கலைந்து அதை சீர்படுத்தினதுக்கு பின்பதாகத்தான் அந்த உறவு மீண்டும் சரிப்படுத்தப்படுகிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறதே. நாம் இந்த 1வது அதிகாரத்துல மைய காரியங்களாக நாம் கவனிக்க முடியும். இந்த நிருபத்தை குறித்ததான, இந்த புத்தகத்தை குறித்ததான சில மைய கருத்துக்களை நான் முன்னதாக வைக்கிறேன். அப்போஸ்தலன் யோவான் இந்த நிருபத்தை எழுதியவர். இரண்டு விதமான யோவான், பிரபலமான யோவான்கள். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். யோவான் ஸ்நானன் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த புத்தகத்தையும் எழுதின புத்தகம் எதுவும் நம்முடைய வேதாமத்திலே கையிலே கிடையாது. யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், இவர் எல்லாம் எழுதியது யோவான் அப்போஸ்தலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நிருபத்தை எழுதியவர் யோவான் அப்போஸ்தலன். நாம் கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டுகளிலே 27 புத்தகங்களிலே 5 புத்தகங்களை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். இவை ஆகின 1 யோவான் எழுதின சுவிசேஷம், பின்ன 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற 5 புத்தகங்களை இந்த ஒரே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலன் யோவான் அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே லூக்கா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த யோவான் ஆகிய அப்போஸ்தலன் மற்ற அப்போஸ்தலர்களோடு மிக நெருக்கமாக எருசலேமிலே இருந்தவர் என்பதை ஒரு குறிப்பாக நாம் லூக்கா தன்னுடைய நிருபத்திலே எழுதுவதை 8வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா என்று சொல்லும் பொழுது, லூக்கா அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதின பொழுது 8:14 நாம் அதை குறித்து பார்க்க முடியும். சரி, அந்தி கிறிஸ்துவானவன். நாம் எப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிற்காலத்திலே ஒரு கோட்பாடு ஜனங்கள் மத்தியில இருக்கிறது இல்லையா, என்னன்னா இயேசு கிறிஸ்து திடீர்னு ரகசியமா வருவாரு, ரகசியமா வந்ததுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் காலம் தொடங்க போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் மிக தெளிவாக அதை குறித்து சொல்கிறது. அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவன் அல்லது அந்தி கிறிஸ்துக்கள் இனிமேல் வரப்போகிறவன் அல்ல. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 18-19 வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. இது கடைசி காலம்னா எதை சொல்கிறார்? இன்றைக்கு நீங்களும் நானும் வாசித்துக் கொண்டிருக்கிற 2021 சொல்லவில்லை, அவர் எழுதி கொண்டிருக்கிற அந்த 69வது ஆண்டை சொல்லி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும்னா எப்போ? 2021 அல்ல, அவர் எழுதி கொண்டிருக்கிற காலம். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் அல்ல, ஜனங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து ரகசியமா வருவார், யாருக்கும் தெரியாம வந்து ஒரு ராஜ்யத்தை அமைக்க போகிறார், அப்ப அந்தி கிறிஸ்துவின் காலம் தொடங்கும் என்று சொல்கிறார்கள். அது அல்ல, வேதாமம் என்ன சொல்கிறது? அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே நீங்கள் கடைசி காலம் என்று அறிகிறோம். கவனிச்சீங்களா? அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
நான்காவது அதிகாரம் ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன். ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மூன்றாவது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்த மூன்றாவது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று எவன் சொல்லுகிறானோ, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் அல்ல என்று, தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் யாரோ, தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் யாரோ, இவர் தான் அவர், அவர் தான் இவர் என்று சொல்லி குழம்பிக் கொள்ளுகிறவன். வேதாமம் என்ன சொல்லுகிறது? இப்போ இரண்டாவது அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே இந்த கிறிஸ்து. கவனிச்சீங்களா? 23 வசனம், குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். கவனிச்சீங்களா? இப்ப இயேசு யார் என்று அறியாதவர்கள், இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வாயில சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்கள், இயேசுதான் பிதா என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசுதான் பிதா, அவர் தான் கீழே இறங்கி வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு தேவத்துவத்தை புரியாமல் கிறித்துவத்தை பற்றி கொண்டு நிற்கிறவர்கள், இவர் தான் அவர், அவர் தான் இவர், இவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி தங்களை தாங்களே குழப்பத்திலே ஆட்கொண்டு அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்ப என்ன சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப தேவனுடைய குமாரன் யார், அவர் தான் இயேசு கிறிஸ்து, இப்ப பிதா யார், இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது புரிந்து கொள்ளாமல் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு. இப்ப அந்தி கிறிஸ்து அப்படின்னா யார், அந்தி கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். இப்ப ரொம்ப பிரபலியமான ஒரு வார்த்தை ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். காமெடியில எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஆன்டி இந்தியன் அப்படின்வாங்க. என்னன்னா இந்திய அந்தி இந்தியர்கள், ஆன்டி அப்படிங்கிறதுக்கு அந்தி, அதுதான் அது. இப்போ ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா தமிழ்ல அந்தி கிறிஸ்து. இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அப்படின்னா என்னது, ஆன்டி இந்தியன், அதுதான். இப்ப கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னா கிறிஸ்து யார் என்று புரியாதவர்கள், கிறிஸ்து யார் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்து தான் இவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் அந்தி கிறிஸ்து என்பதை யோவான் வெளிப்படையாய் சொல்லுகிறார். தேவனை போல நாம் இருக்கிறோமா? ரொம்ப அற்புதமான ஒரு நிருபம் என்று நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, தேவனை போல நாம் இருக்கிறோமா? ஒரு நிறுவனத்துல நீங்க போய் வேலை பாக்குறீங்க, அவர் முதலாளி, நீங்க எவ்வளவுதான் நீங்க அவருக்கு உண்மையா இருந்தாலும் அவர் சீட்ல போய் நீங்க உட்கார்ந்துட முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஒரு சீட்டு, ரொம்ப நீங்க நெருக்கமா இருந்தீங்கன்னா அவர் பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்ல உட்காந்துக்கோ. அவர் எல்லார்ட்டையும் சொல்லுவாரு, இவன் எனக்கு வலது கை போல, ஹி இஸ் மை ரைட் ஹேண்ட் அப்படின்வார். ஆனா தன்னுடைய சீட்ல ஒரு நாள் உட்கார வைத்துக் கொள்ள மாட்டார். ஆனால் நம்முடைய தேவனோ அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வசனத்தை வாசிங்க, மூன்றாவது அதிகாரம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் 2-3 வசனங்கள், பிரியமானவர்களே அவர் சொல்றார் பாருங்க, இப்பொழுதே நான் தேவனுடைய பிள்ளை, நான் வந்து யாரோ ஒருத்தருடைய பிள்ளை அல்ல, எங்கேயோ போறவங்க, எங்கேயோ கஷ்டப்படுறவங்க, எங்கேயோ பணம் சம்பாதித்தவங்க, ஏதோ ஒரு முதலாளின் அல்ல, நான் மரித்து போனவனுடைய பிள்ளை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்.
இப்பொழுது தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வழிபடவில்லை. இதுவே மேன்மையா இருக்க, இனிமேல் நான் இதை விட எவ்வளவு பெரிய மேன்மையை பெற்றுக் கொள்வேன் என்று எனக்கு தெரியாது, இன்னும் வழிபடவில்லை. ஆகிலும் கவனிச்சீங்களா, நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, நாம் அவரை தரிசிக்கும் பொழுது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நாம் மறித்தவர்களா இருந்து உயிரோடு எழுந்து புதிய ஒரு மாம்சத்தை, அழிவில்லாத மாம்சத்தை பெற்றுக்கொண்டு நியாய தீர்ப்புக்கு பின்பதாக தேவனை நாம் தரிசிக்கிற வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோமா? அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை திரும்ப கவனிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இப்பவே நாம் இருக்கிறோமே, ஆனால் பின்னாடி எப்படி இருக்க போறோமா? அவருக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம். அவர் மேல், மூன்றாவது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் தேவன் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்ம சொல்லும், நாளைக்கு கல்யாணம் இருக்குப்பா, 9 மணிக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்னில இருந்தே நம்ம வந்து சட்டையை அயன் பண்ணி வச்சுக்கோம், கோட்டை அயன் பண்ணி வச்சுக்கோம், டை அயன் பண்ணி வச்சுக்கோம், வெயில போகாம எல்லாம் கருத்து என்னென்ன ஸ்டீம் எல்லாம் போட்டு என்னது ஃபேஷியல்லாம் பண்ணி எடுத்து பயங்கரமா ஐப்ரோ எல்லாம் செட் பண்ணி பயங்கரமா நம்ம ரெடியா இருப்போம். இதுக்குன்னா நாளை கல்யாணத்துக்கு போகணும், அங்க போய் நல்லா சூப்பரா இருக்கணும். தேவனை நான் தரிசிக்க போகிறேன் என்று சொன்னால், தேவனை போல நான் காணப்பட வேண்டும் என்றால் நான் இதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமாம்? சுத்தம் உள்ளவனாய் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அதுதான் நம்முடைய, அதை சொல்லுகிறார் பாருங்க, யோவான் எப்படி நான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் கண்டிருக்கிறேன், நான் அவரை நேரடியாய் பார்த்திருக்கிறேன், அவரை நான் நேரடியாய் பார்த்திருக்கிறேன். அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன் என்று சொல்லுகிறார். பின்னாடி வர வசனங்களை நான் சொல்லுகிறேன். அப்பேற்பட்டவரை நாம் தொழுது கொண்டு வருகிறோம், பிதாவானவரை நாம் தொழுது கொண்டு வருகிறோம், பிதாவானவருடைய பிள்ளைகளாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோம் வெளிப்படவில்லை, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் அவரை பார்க்கும் பொழுது அவரை போல நாம் இருக்க போகிறோம். அப்படின்னா என்ன? அதுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவர், மேன்மை உள்ளவர், நான் அங்க போகணும்னா ஒரு இந்த ஊர்ல நடக்கிற 2 மணி நேர கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரமா நம்ம தயார்படுத்திக் கொள்கிறோமே, பரலோகத்துல நித்திய நித்தியமா வாழ்வதற்கு நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்கிறேன்? முதலாவது யார் அவர் என்று புரிந்து கொள்ளவில்லையே. இயேசு கிறிஸ்து யார், பிதாவானவர் யார், பரிசுத்தாவியானவர் யார், ஏன் இந்த 3 நபர்கள், அவர்கள் எப்படி ஒன்றாயிருக்கிறார்கள், எண்ணிக்கையிலே ஒன்றாயிருக்கிறார்களா, எண்ணத்திலே ஒன்றாயிருக்கிறார்களா, எதை நான் புரிந்து கொள்கிறேன், அதிலேயே நமக்கு குழப்படி என்று இருக்கும் பொழுது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு நாம் குழம்பி திரிவதற்காகவா வேதாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு அழகான வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மை அழைக்கிற ஒரு உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நீதி இருக்கிறது, எங்கு அன்பும் நீதியும் இருக்கிறதோ அந்த அன்பும் நீதியும் பொல்லாங்கான செயல்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. 3 அதிகாரம் 11 and 12 பாருங்க, 3 அதிகாரம் 11-12 வசனங்கள். கவனிச்சீங்களா, அன்பு இருந்த பொழுது நீதி வருகிறது, எந்த இடத்துல அன்பு இல்லையோ அங்க நீதி போய்விட்டது. இப்ப காயினை உடனே அங்க கம்பேர் பண்ணுகிறார். எதற்கு காயினை கம்பேர் பண்ணுகிறார்? ஏன் கொலை செய்தான்? கொலை செய்தன் அவசியம் என்ன? அவனுக்குள்ளே ஒரு கசப்பு வளர்ந்தது. எதனாலே கசப்பு வளர்ந்தது? அவனுக்குள்ளே அன்பு இல்லை. அன்பு இல்லாததுனால நீதி இல்லை. நீதி இல்லாததுனாலே எந்த இடத்துல யாரிடத்துல நீதி இருந்ததோ அவனுக்கு விரோதமாக செயல்பட துவங்குகிறான். இந்த விரோதம் செயல்பட்ட பொழுது அநீதி வருகிறது, அநீதி வந்த பொழுது அவன் கொலைகாரனாய் மாறுகிறான். அதனாலதான் சொல்றாரு, என் சகோதரரு,
அந்த நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொன்னது போல இந்த ஐந்து அதிகாரங்களையும் சிங்கிள் ஷாட்டாக ஒரே ஒரு ஒன்று சேர்ந்து நீங்கள் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ சிரத்தை எடுத்து அழகா இதை படித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு நேர்த்தியான ஒரு நிருபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பும் நீதியும் சகோதர சிநேகமும் தேவனோடு உள்ள உறவு எப்படி இது வலியுறுத்தப்படுகிறது என்பதை இந்த நிருபத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து கலாத்தியர்களே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே, எருசலேமில் உள்ள சபைகளிலே இந்த யோவான் ஒரு தூணாக செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் சொல்லப்படுகிற இந்த யோவானை குறித்த தகவல்களை தவிர ஆரம்ப கால கிறிஸ்தவ வரலாற்று தகவல்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது எருசலேம் நகரம் எழுபதாவது கிபியிலே அழிக்கப்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பதாகவே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எருசலேமை விட்டு வெளியேறி எபேசுவிலே தங்கியிருந்து அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்பட்ட அந்த தீங்கான துன்பமான காரியத்தை தவிர வேறு எங்கும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நாம் அதிகமாய் படிக்க முடியாது. வரலாற்று தகவல்கள் அனைத்துமே இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுபதாவது ஆண்டு எருசலேம் நகரம் அழிக்கப்படுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே எருசலேமை விட்டு வெளியேறி எபேசுவை சுற்றி உள்ள பட்டணங்களிலே அவர் ஊழியம் செய்தார் என்று ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டும் மூன்றும் அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஏழு சபைகள் ரோமானிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள பகுதிகளாகத்தான் அது அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று யோவானிலே யார் இடத்திலே கொடுத்து அனுப்புகிறேன் யார் என்கிற தகவல் முகவரி இல்லை என்றாலும் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை தனது பணியின் தன்னுடைய ஊழிய எல்லை பகுதிக்குள் இருந்த அந்த ஆசிய சபைகளுக்கு அனுப்பியிருக்கலாம். இந்த சபைகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சத்தியத்தில் நன்கு நிலை நிறுத்தப்பட்டிருந்தனர். மேலும் அவர்கள் யோவானுக்கு பரிச்சயமானவர்கள், அவர்கள் புதியவர்கள் அல்ல, நன்கு ஊழியத்திலே காலூன்றி நின்ற ஒரு ஜனமாக, அவர்கள் உபதேசத்திலே அடித்தளமாக இருக்கும் ஒரு சகோதரர்களாக அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதினார் என்று ஒரு குறிப்பை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாருங்க, சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அதாவது தொடக்கத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன், எப்போதும் என்னிடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்பதை அவர் அந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். அப்போஸ்தலன் தனது சொந்த சூழ்நிலைகளை அவர் குறிப்பிடாமல் பிரியமானவர் பிரியமானவர்களே சிறு பிள்ளைகளே என்று சொல்லி அந்த அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் இதை பெற்றுக்கொள்கிற அந்த ஜனத்துக்கும் இந்த யோவானுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். ஒரு ரொம்ப சுருக்கமா சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இந்த இரண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் பாருங்க, பிதாக்களே பிள்ளைகளே என்று தொடங்குகிறார். பதிமூன்றாவது வசனம் பிதாக்களே என்று சொல்கிறார். பதினான்காவது வசனம் பிதாக்களே என்று சொல்கிறார். பதிமூன்றாவது வசனத்துல நடுவிலே வாலிபரே பிள்ளைகளே என்று சொல்கிறார். பதினான்காவது வசனத்துல பிதாக்களே வாலிபரே என்று சொல்கிறார். இப்படி ரொம்ப நெருக்கமான அந்த ஜனமாக தன்னை அவரோடு வைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த சபையினர் இவரோடு எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த நிருபம் வெளிப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதற்கு பின்னர் ஒன்று யோவான் எபேசுவிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் தேதியை உறுதியாக குறிப்பிடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த நிருபம் நமக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு அது மிக நேர்த்தியாக தன்னை குறித்தோ அது காலங்களை குறித்தோ சொல்லப்படாமல் எழுதப்பட்டிருப்பதை நாம் ஒரு விசேஷமாகவே கவனிக்க வேண்டியிருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட எந்த துன்புறுத்தலையும் நிருபத்திலே யோவான் அப்போஸ்தலன் பதியாததனால் டொமீஷியனின் ஆட்சியின் முடிவிலே
அதாவது கிபி 81 96 வரை நடந்ததான அந்த டொமிஷியன் ஆட்சியின் முடிவிலே துன்புறுத்தல் வெடித்ததான அந்த வருடம் கிபி 95 வரலாற்றுப்படி சொல்லப்படுகிறது. அந்த வருஷத்திற்கு முன்பதாக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்கிற தேதியை வரலாற்று நிபுணர்கள் நமக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆண்டு காலங்களாக மேம்பட்டதான யோவானின் இந்த நிருபத்தை ஒரு தந்தையை போல தனது குழந்தைகள் பிள்ளைகள் மீது அன்பின் அக்கறையாலே சத்தியத்தில் உறுதியான தன்மை இல்லாமல் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்கள் என்பதை அறிந்து இந்த நிருபம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய முடியும். விசேஷமாக உலகத்தின் மோகம், லௌகீகத்தின் மோகம், தவறான ஆசிரியர்களின் தந்திரம், அதாவது கள்ள போதர்களின் சூழ்ச்சியினாலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த யோவான் அப்போஸ்தலன் அவர்களுக்கு நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். தெய்வீகமானவர்கள் மனித மாம்சத்தை எடுக்க முடியாது என்று நாஸ்டிக் மதங்கள், நாஸ்டிக் என்கிற ஒரு மதம் தன்னுடைய கொள்கையை மிக வலிமையாக அந்நாட்களிலே ஜனங்களுக்கு போதித்து வந்தது. அதன் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், மனிதன் என்கிற அந்த இயேசுவுக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்கும் இடையிலான வேறுபாட்டை இந்த ஜனங்கள் கவனிக்க பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்ப எப்படி நான் கொண்டு வர, நான் இப்போ அதுக்கு கொஞ்சம் வேகமா நான் போக வேணும், நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இரண்டாவதாக, மறைவானவர்களை பற்றிய அறிவின் புரிதல், அதாவது இந்த கிளி ஜோசியக்காரன் வந்து நம்ம முன்னாடி சொல்லுவான் பாத்தீங்களா, மறைவான காரியங்களை சொல்லும் பொழுது காலையில 3 மணிக்கு குடுகுடுப்பக்காரன் அடிச்சு சொல்லுவான், உங்க வீட்டுல இது நடக்க போகுது அது நடக்க போதுன்னோன்னா நமக்கு ஐயோ அப்படின்னு ஆச்சரியமா அவனை பார்ப்போம். அது போல மறைவான காரியங்களை அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறவர்கள் பெரிய ஒரு பரிசுத்தவானை போல, ஏதோ கடவுளிடத்துல இருந்து வந்த மனிதனை போல அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஒரு ரேங்கிங்கை அவர்கள் பிரதிபலித்துக் கொள்கிறார்கள். ஒரு அப்நார்மலான, இப்ப சொல்லுவாங்க பத்தி, யாராவது தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அவனை வந்து ஏதோ ஒரு கடவுளை பார்க்கறது போல ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்படி அல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரகசியமான காரியங்களை, மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவது நிமித்தமாய் ஆன்மீக உயர் அடுக்கு, அதாவது சுப்பீரியர் நாலேஜ் உள்ளவர்களைப் போல நாஸ்டிக்ஸ் என்கிற அந்த குரூப் தங்களை மாற்றிக்கொண்டு அவர்களை பிரதிபலித்துக் கொண்டிருந்தனர். இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே இழிவான நடத்தைக்கும் கிறிஸ்தவ நெறிமுறைகளை முற்றிலும் புறக்கணிப்பதற்கும் இது வழிவகுத்தது. அதாவது ஒரு குடுகுடுப்பக்காரன் ஒன்னு வந்து சொல்றான், அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, எதேச்சும் அது நடந்திருக்கும். நம்ம என்னது, பழம் நழுவி பால்ல விழுந்துச்சுன்னு சொல்றது மாதிரி, அவன் ஏதோ சொல்ல போக அது அன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா உடனே மறுநாள் அவன் எதை சொன்னாலும் ஐயா அப்படின்னு அவனுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து அவனை வீட்டுல உட்காரச்சு டெய்லி வர சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான முறைகள் வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இயேசு என்கிற பிறந்தவர் கிறிஸ்து அல்ல என்கிற கோட்பாடை இவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவத்திற்குள்ளே ஒரு பிரிவு, ஒரு புறக்கணிப்பு அங்கு நடந்து ஏறுகிறதை இவர் கவனிக்கிறார். மற்றொரு மாறுபாடு டோசடிசம் என்கிற ஒரு கொள்கை. அவர்களும் கிறிஸ்துவுக்கு மனித உடல் மட்டுமே இருப்பதாக அவர்கள் முன் வைக்கின்றனர். அதாவது இயேசு தேவன் அல்ல, அவர் ஒரு மனிதர், நம்மை போல அவர் ஒரு மனிதர், அப்படித்தான். அவர் வந்தார், அவர் மறித்தார், அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவ்வளவுதான். அவர் உயிர்த்தெழுந்ததெல்லாம் ஒரு கதை, அவர் வந்து உயிர்த்தெல்லாம் எழல. அவர் சில இப்ப சொல்றாங்க இல்லையா, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையவில்லை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையாம நடுவுல அவரை வந்து விரட்டி விட்டுட்டாங்க, இன்னொரு யோசிப்புன்னு ஒருத்தர் தான் சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொல்லி அவர்களுடைய கோட்பாடு. அப்போ இது போல இந்த டாசடிசம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்து ஒரு கிறிஸ்து அல்ல, அவர் ஒரு இயேசு, அவர் ஒரு சாதாரண மனிதர், அவர் ஒரு நம்மை போல ஒரு மனிதர் தான் என்று சொல்லி ஒரு குரூப் அதை பிரித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியமாக அவர்கள் முன் வைக்கிறார்கள். இப்ப இரண்டு நிகழ்வுகளிலும், அதாவது இந்த டோசடிசமாக இருக்கட்டும் நாஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த இருவருடைய கொள்கையுமே என்ன நடந்தது, முடிவு என்ன என்று சொன்னால், தேவன் மாம்சத்திலே வந்தார் என்பதை மறுக்கிற ஒரு கொள்கை. தேவன் மாம்சத்திலே வந்தார் என்பதை மறுக்கிற ஒரு கொள்கை.
ஒன்று தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவான ஒரு வசனம் பாருங்க. ஒன்று தீமோத்தேயு 3:16 287 பக்கம், அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. என்னதான்? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிச்சீங்களா? வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லல. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்ன வார்த்தையானவர் மாம்சமானார். அதைத்தான் யோவான் 1:16 நம்ம பார்க்கிறோமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ திருத்துவம் என்பதை நாம் வைத்துக் கொண்டால் குழம்பிக் கொள்ளுவோம், அது வேதாமத்திலே இல்லை. தேவத்துவம் என்பது வேதாமத்திலே இருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வந்தார், அதுதான் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 1:5 2:22 முடிய யோவான் கிறிஸ்துவின் தற்போதைய ஊழியத்தை அவர் சித்தரிக்கிறார். அவருடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் கிறிஸ்தவரை அனைத்து பாவங்களிலிருந்தும் தொடர்ந்து சுத்தப்படுத்துகிறது. அதனாலதான் நான் சொன்ன, இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்து சிலுவையில மரிக்கவில்லை, அவரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ஒரு கோட்பாடு என்னன்னா, அவர் வந்து தீர்க்கதரிசி, அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், அவர் மேன்மை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், கடவுளுடைய அனுகிரகம் உள்ளவர், அற்புதங்களை செய்தவர், அப்பேற்பட்டவர், எப்படி ஒருத்தர் கொல்ல முடியும்? அதனால அவரை மறைச்சிட்டாங்க. மனிதனால தேவனை கொல்ல முடியுமா அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் ஆமா கரெக்ட் பாயிண்ட் தானே அப்படின்னு தோணும். அதல்ல, கிறிஸ்து வந்ததே, பிதாவானவர் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதே எதற்காக? பலியிடப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போ கிறிஸ்துவே, கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பே இல்லை. தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்ததின் பிரதான நோக்கமே அவர் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு, அதுதானே சுவிசேஷம். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நமக்கு சுவிசேஷம். அப்ப கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு சுவிசேஷமே இல்லை. சுவிசேஷமே இல்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பே இல்லை. அதைத்தான் அங்க வலியுறுத்துகிறார். கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கிறது. அப்போ அவர் மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவனே ஜீவனா இருக்கிறார் என்பதை புரிந்து அப்பேற்பட்ட தேவ ஒளியும் தேவ அன்பும் தெய்வீக அந்த ஜீவனுடைய வாழ்க்கையிலும் இந்த யோவானவர் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் அனுபவித்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவரது ஆவிக்குரிய குழந்தைக்கும் அதே ஐக்கியத்தை, அதாவது இந்த நிருபத்தை பெற்றுக் கொள்கிற அந்த ஜனங்களுக்கும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக விரும்புவதை இந்த நிருபம் வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சில கூற்றுகளை அவர் எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆகையால் அவருடன் ஐக்கியத்தில் ஈடுபட நாம் ஒளியில் நடக்க வேண்டும், இருளில் அல்ல. இருள் என்பது தீமையை குறிக்கிறது. 1:6 நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது வாசிப்பதல்ல, நேரம் நமக்கு கடந்து விட்டது. அப்ப இருளிலே நாம் இருக்கக்கூடாது, ஒளியிலே நடக்க வேண்டும். இருள் என்பது தீமையை குறிக்கிறது. நாம் வெளிச்சத்தில் நடக்கும் போது கிறிஸ்துவின் ரத்தம் தொடர்ந்து நம்மை சுத்திகரிக்க அனுமதித்து நம்முடைய பாவங்களை தவறாமல் அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு பாவ அறிக்கை அல்ல, விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஞானஸ்நானத்திற்கு முன்பு பாவ அறிக்கை செய்வது வேதாமத்தில் சொல்லப்படவில்லை. ஞானஸ்நானத்திற்கு பின்பு நான் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் பாவம் செய்தேனோ அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டோட நமக்கு நன்மை முடிஞ்சிருச்சானா? கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். உள்ள வந்துட்டோம், ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பாவ அறிக்கையை விட்டு மேலே கீழே விழுந்து அடிச்சு குதிச்சுட்டு நான் பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் திரும்பவும் பாவம் செய்யறது அல்ல. நான் செய்த காரியம் எது பாவம் என்று நான் உணர்ந்து விட்டேனோ அதை நான் அறிக்கையிடுகிறேன், அதை நான் விட்டு விடுகிறேன். மீண்டும் அதை செய்து கொண்டு மீண்டும் மறுவாரம் உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னா தேவன் மன்னிக்கிறவர் அல்ல, அதற்கு தண்டனை கொடுக்கிறவர். அந்த விஷயத்தை நாம் கவனமாயிருக்கணும். பாவத்தை அறிக்கை செய்து
விட்டு விடுகிறவனாய் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து டெய்லி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாவ அறிக்கை இருக்கும். எல்லாரும் அப்படியே பரிசுத்தம் பாவிகளா உள்ள வருவாங்க. அந்த அந்த பாவ அறிக்கை ஜபம் பண்ணி எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே மன்னித்திரும் சொல்லிட்டு எல்லாம் பரிசுத்தமான மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தவான் கூட்டம் தான் நடக்கும். 2 மணி நேரம் கழிச்சு வெளியே போயிடுவாங்க. 1 வாரம் கழிச்சு திரும்பவும் எல்லா பாவத்தையும் செய்துட்டு அழுக்கு மூட்டையா உள்ள வர்றது. அப்படி அல்ல, உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் கிறிஸ்தவன் தான். நான் உணர்த்தப்பட்ட பொழுது எந்த பாவத்தை செய்தோனோ அதை நான் அதை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அதுதான் நாம கவனிக்கிறோம். சரி, பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்து நம்முடைய வழக்கறிஞராக அவர் செயல்படுகிறார். நாம் ஒளியிலே நடப்பதற்கு எந்த எது சான்றா இருக்கிறது என்று சொன்னால், தேவ கட்டளைகளை கடைபிடிப்பதும் பிறரிடம் நாம் கொண்டிருக்கும் வெறுப்பை அன்பினால் மாற்றுவதும் ஆகும். வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். இந்த நடைக்கு இடையூறாக இருக்கும் முக்கிய தடைகள் எதை என்று சொன்னால், உலகத்தின் மீது அன்பு கொள்வது, தவறான ஆசிரியர்கள் அல்லது தவறான போதகர்கள், அதை தான் கள்ள போதகர்கள் என்று சொல்கிறார்கள், தவறாக போதிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கவர்ச்சியான பொய்யிலே விழுந்து விடுவது, எங்க போதகர் எங்க பாஸ்டர் எங்க ரெவரன் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது, பைபிள்ல இது இருக்குதே அப்படின்னு சுட்டி காட்டினாலும் நம்ப கூடாமல் எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால அது சரிதான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தவறான புரிதல் இந்த தேவனோடு இடைப்படுகிற ஐக்கியத்திலே நம்மை மாற்றி விடுகிறது. தேவன் அன்பானவர் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதால் நாம் அன்பில் நடக்க வேண்டும். மற்றவரை நேசிக்கவில்லை என்றால் நாம் கடவுளை அறிந்திருக்கவே இல்லை என்று யோவான் சொல்கிறார். அதாவது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது, உள்ள அன்பா இருக்கிற வெளியே அன்பா காட்டிக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் பிரிவினை வைத்துக் கொள்கிறது. அப்ப சொல்றாரு, நீ கடவுளை அறிந்திருக்கவே இல்லை என்று சொல்கிறார், நீ கிறிஸ்தவனே இல்லை என்று சொல்கிறார். நீ உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் உண்மையான இருதயத்திலே எல்லாரிடத்திலும் ஈக்குவலான அன்பை காண்பிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வாயில தேனா ஒழுகும், ஆனா உள்ளுக்குள்ள வந்தா பிரிவினை வைத்துக் கொள்வது, இவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வை, அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வை அப்படி என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே அல்ல, தேவனை அறியாதவன் என்று சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட வசனங்களையும் நீங்கள் வேதாகமத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக நம்முடைய அன்பு நடைமுறைக்கு ஏற்றதா இருக்க வேண்டும், நடைமுறைக்கு உரியதா இருக்க வேண்டும். சபைக்குள்ளார வந்துட்டா மாத்திரம் பிரேசரோட அல்லையான்னு கையில குலுக்கிட்டு முத்தம் வேற கொடுத்துக்கிறது, வெளியே போனா ஒருத்தனை ஒருத்தனை கண்டுக்கிறது இல்ல. நடைமுறையிலே நான் அன்புள்ளவனா இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார், அன்பு என்பது வெறும் வார்த்தைகளை விட மேலானது, அது செயல்பாட்டிலே கிரியையிலே இருக்கிறது. 3:18 அன்பு என்பது பெறுவது அல்ல, அது கொடுப்பது. அந்த வசனத்தை நம்ம யோவான் 3:16 நமக்கு தெரியும். தேவன் என்ன சொல்றாரு, 3:16 நம்ம மனப்பாடமான ஒரு வசனம் இல்லையா, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற என்னவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அடையும்படிக்கு இவரவாய் அன்பு கூர்ந்து உலகத்தில் என்ன பண்ணாரோ அவரை தந்திரளினார் என்று சொல்கிறார். அன்பு தந்திரளி அன்பு கூறுவது, வாங்கிட்டு இருக்கிறது இல்ல. தேவன் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு போறது அன்பு அல்ல. தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு அவங்க கஷ்டத்துக்கு உதவுறதுதான் அன்பு, கொடுப்பது அன்பு, வாங்குவது அல்ல அன்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலிய அன்பு, அதாவது வேதாமத்தில் இருக்கிற அன்பு என்பது இயல்பிலே நிபந்தனை அற்றது, தட் இஸ் நோ கண்டிஷனல், அன்கண்டிஷனல் லவ் என்பதை தான் நாம பைபிளிலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அன்பன் அன்கண்டிஷனல் லவ்வா, நான் அக்கிரமக்காரனா இருந்த பொழுது, நான் பாவியா இருந்த பொழுது, நான் உதாசீனமானவனா இருந்த பொழுது, நான் மோசக்காரனா இருந்த பொழுது, துரோகியா இருந்த பொழுதே கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று ரோமர் 5 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். 5:6-10 வசனங்களிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்ப நான் விரோதியா இருந்த பொழுதே கிறிஸ்து என் மீது அன்பு வைத்தார், நான் துரோகம் செய்த பொழுதே கிறிஸ்து என் மீது அன்பு வைத்தார், நான் மோசமானவனா இருந்த பொழுதே கிறிஸ்து என் மீது அன்பு வைத்தார். அப்படின்னா, He has never expected anything from me, என்னிடத்திலிருந்து அவர் எதையுமே எதிர்பார்க்கவில்லை, எதிர்பாராமல் அவரிடத்திலே கொடுப்பதுதான் அன்பு. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்தவனா இருக்கிறது என்று சொன்னால் ஏதாவது அவன்கிட்ட வந்து வசூல் பண்ணிடலாம், எப்படியாவது காணிக்க வாங்கிடலாம், எப்படியாவது எதையாவது சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்பிலே நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் நான் தேவனை அறியாதவன், நான் அந்தி கிறிஸ்து. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்தி கிறிஸ்துவாய் அல்ல, கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், சரியாய் அதை செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன்.
தேவனை ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடன் ஐக்கியம் கொள்பவர்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அவர் எந்த வாழ்க்கையில வாழ்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்டில் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக பிறப்புடன் தொடங்குகிறது, மற்றும் ஆன்மீக பிறப்பு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்ப்படுதலுடன் தொடங்குகிறது. எப்படி ரட்சிப்பு என்றே தெரியாமல் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் இன்றைய காலங்களிலே வந்துவிட்டது. அது வேதாமத்துக்கு விரோதமான முறை, அது தவறான முறை, சொல்லப்படாத முறை. ஞானஸ்நானத்திற்கு பின்புதான் ரட்சிப்பு வருகிறது. ஞானஸ்நானத்திற்கு முன்பு ரட்சிப்பு இல்லை. வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது. அப்போ பிறப்பிலேயே தவறு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நான் பிறப்பதே நான் தவறாக பிறந்தால் சத்தியத்தில நான் எப்படி நிலைத்திருப்பேன்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று வேதாமம் சொல்லி இருக்க அந்த முறையை நான் மாற்றிவிட்டால் தேவனோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கும்? வசனங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் கோட்பாடானது தவறான போதனைகளின் பெருக்கத்தாலே சவால் விடப்பட்ட நேரத்திலே யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தை எழுதுகிறார். ரெண்டு பேதுரு மற்றும் யூதாவை போலவே ஒன்று யோவானும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவுக்கான நேர்மறையான உந்துதலை இந்த நிருபம் சொல்லுகிறது. பாசிட்டிவாக நான் எப்படி போக வேண்டும், நெகட்டிவான காரியங்களில நான் என்னை எப்படி நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிருபம் நமக்கு சொல்லுகிறது. இப்புத்தகங்கள் தவறான கோட்பாட்டை மறுக்கிறதா இருக்கிறது. எதெல்லாம் தவறு என்பதை மறுக்கிறது. வாசகர்களை சத்தியத்தின் அறிவிலே நடக்க இந்த நிருபம் ஊக்குவிக்கிறது. யோவான் தேவனுடனான ஐக்கியத்தின் அளவுகோள்களையும் பண்புகளையும் பட்டியலிடுவதோடு கிறிஸ்துவில் உள்ளவர்கள் அவருக்கு முன்பாக நம்பிக்கையையும் உறுதியையும் கொண்டிருக்க முடியும் என்பதை மிக தெளிவாக அவர் சுட்டி காட்டுகிறார். புத்தகத்தில் இரண்டு முக்கிய பகுதிகள் உள்ளன. முதலாவது பகுதி 1 முதல் வசனம் துவங்கி 2 வசனங்கள் முடிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன் என்ன என்பதையும் ஐக்கியத்தில் எப்படி நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும் என்பதை 2:28-5:21 முடிய அவர் சொல்லுகிறார். வேகமாக நான் இதை முதல் பகுதியை வாசிக்கிறேன். ஐக்கியத்தின் அடிப்படையான காரியம் யோவானின் முன்னுரை கிறிஸ்துவுடனான அப்போஸ்தலிக்கத்தின் தொடர்பின் தொடக்கத்தை நினைவுபடுத்துகிறது. நான் கேட்டேன் கண்டேன் என்று சொல்லி அதை மிக விஸ்தாரமாக அதை சொல்கிறார். இது அவருடைய அப்போஸ்தலிக்க செய்தியை அவரது வாசகர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தொடர்புடையது. இதனால் அவர்கள் வாழ்க்கையின் உருவகமான இயேசு கிறிஸ்துவுடனான ஐக்கியம் கொள்ள முடியும் என்பதை அவர் காண்பிக்கிறார். இந்த பிரகடனத்தை தொடர்ந்து ஐக்கியத்தின் நிலைமைகள் பற்றிய விளக்கமும் அந்த நிருபத்திலே 2:4 வசனம் முடிய 14 வசனம் முடிய அவர் கொண்டு வருகிறார். வாசிக்கிறவர்கள் இந்த நிருபத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உள்ளன என்பதை அவர் வலியுறுத்தி அது நிமித்தமாய் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இதன் விளைவாக அவர்கள் ஆதியிலேயே இருப்பவரே, அதாவது துவக்கத்திலிருந்து இருப்பவரே நாம் கண்டிருக்கிறோம். அவருடைய சத்தியத்திற்கு நாம் முறையாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பொழுது அவரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். யாரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆதியிலேயே இருக்கிறவரோடு நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது பிசாசின் சோதனைகளை நாம் வெல்ல முடியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஐக்கியத்திற்கான எச்சரிக்கைகள் நடைமுறை மற்றும் கோட்பாடு சார்ந்தவை, அதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கோட்பாடு தவறா இருந்தால் நம்முடைய ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். நடைமுறை என்ன? தவறுகள் நிறைந்த உலக அமைப்பின் இச்சைகள் தேவனுக்கு விரோதமானவைகள். கோட்பாடு என்ன? இயேசுவையும் கிறிஸ்துவையும் வேறுபடுத்துகிறவர்களின் போதனைகள். இயேசுதான் கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்றால் என்ன? அவர்தான் மேசியா. மேசியா என்றால் என்ன? அவர்தான் இரட்சகர். இப்ப எந்த இயேசுவை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த இயேசுதான் ஆண்டவர், அந்த இயேசுதான் கர்த்தர், அந்த இயேசுதான் இரட்சகர், அந்த இயேசுதான் மேசியா என்பதை வலியுறுத்துகிற வசனத்தை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஐக்கியத்தின் நடத்தை, இரண்டாவதாக ஐக்கியத்தின் நடத்தையை நாம பார்க்கிறோம். யோவானின் ஒன்றியோவன் அடிப்படை கருப்பொருள் 2:28 சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில நிலைத்திருப்பதன் மூலம் அந்த உறுதியை நாம் பெறுகிறோம். முதலாவதாக மீள் உருவாக்கம், அதாவது ரீஜெனரேஷன். எப்படி நாம் நம்மை நாம மீட்டு அமைத்துக் கொள்வது? நான் கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால்
தவறான கொள்கையில் இருந்திருக்கலாம், அதிலிருந்து நான் எப்படி மீட்டு அமைக்க வேண்டும் என்பதை 2:29 பின்பதாக 3:10 முடிய மறுபிறப்பு என்பது நீதியின் நடைமுறையிலே அது வெளிப்படுகிறது என்பதையும் அவர் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதாலே அவர் வெளிப்படும் போது அவருடன் முழுமையாக நாம் ஒத்து போகிறோம், ஈக்குவலாக நாம் ஒத்து போகிறோம் என்றதை உறுதியான வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்துவிற்கு ஒத்திருக்கும் நமது தற்போதைய தோற்றம் நம்மை பாவத்துடன் பொருந்தாத நிலையிலே வைக்கிறது. நான் கிறிஸ்தவனா இருந்தால், கிறிஸ்துவோடு ஒத்திருந்தால் பாவத்தோடு நான் எப்பொழுதுமே நான் ஒத்து போக முடியாது. ஏனென்றால் பாவம் என்பது கிறிஸ்துவின் நபருக்கும் செயலுக்கும் விரோதமானது, அது எதிரானது. 3:6 உள்ள கருத்து 1:8 முரணாக இல்லை. ஏனெனில் நிலைத்திருப்பவர் அவர் நிலைத்திருக்கும் வரை பாவம் செய்ய முடியாது. நான் கிறிஸ்தவனா இருந்தால் நான் பாவம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அது ஒரு சேலஞ்சாக நாம் அதை கவனிக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மேடையில் நின்று பேசுறோம், எங்களை பார்க்காதீங்க, நாங்க பேசுற வார்த்தையை கேளுங்கன்னு. அப்படி அல்ல, பைபிள் சொல்லவே இல்லை. நான் என்ன பேசுகிறேனோ நான் நடக்க வேண்டும், நான் எப்படி நடக்கிறேனோ அதைத்தான் பேச வேண்டும். எங்களை பார்க்காதீங்க, நாங்க பேசுறதை கேளுங்க அப்படின்னு அவன் பொய்க்காரன், அவன் ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதி இல்லை என்று வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஒரு ஊழியக்காரன் நேர்த்தியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் பாவம் செய்யும் போது அவர் மறுபிறப்பு பெற்ற புதிய மனிதனை பிரதிபலிக்கவில்லை, மாறாக அசல் பாவியான சாத்தானை தான் பிரதிபலிக்கிறான். ஊழியக்காரன் என்கிற பெயரிலே ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் சாத்தானுடைய பிள்ளை என்று வேதாமம் மிக தெளிவாய் 1 யோவானிலே அவர் அதை குறிப்பிடுகிறார். மறுபிறப்பு நீதியிலே காட்டப்படுகிறது, அது அன்பிலே வெளிப்படுகிறது. எது அன்பு அல்ல என்பதை விளக்குவதற்கு அப்போஸ்தலன் காயினுடைய உதாரணத்தை கொண்டு வருவதை நாம் கவனிக்க வேண்டும். அது கொலையிலே போய் முடிகிறது. அன்பு என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு யோவான் கிறிஸ்துவின் உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அன்பு என்பது வெறும் கடமை அல்ல, சுய தியாகத்திலே அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அன்பின் இந்த நடைமுறை வெளிப்பாடு கடவுளுக்கு முன்பாக உறுதி அளிக்கிறது மற்றும் ஜபங்களுக்கு அது பதில் அளிக்கிறது. ஏனெனில் விசுவாசி கிறிஸ்துவை விசுவாசித்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். 3:24 நாம் பார்க்கும் பொழுது யோவான் 2 முக்கியமான மைய கருத்துக்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவை 4:16 அது உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பாக நாம் பார்க்க முடியும். முதலாவது தேவன், அடுத்தபடியாக இந்த வாசஸ்தலத்திலே வசிக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் மாம்சமான கிறிஸ்துவை அறிக்கை செய்து அப்போஸ்தல கோட்பாட்டை தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறதை 4:6 சொல்கிறார். தேவன் கடவுள் நம்பிக்கையாளர் மற்றும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பரஸ்பரம் நிலைத்திருப்பது மற்றவர்களுக்கு அன்பிலே அது வெளிப்படுகிறது. மேலும் அந்த அன்பு உலக தெய்வீக மற்றும் மனித சக வாழ்வை அது உருவாக்குகிறது. இது கிறிஸ்துவின் யதார்த்தத்திற்கு சாட்சியம் அளிக்கிறது மற்றும் பிரதிபலிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது வரவிருக்கும் சரியான தோழமையை எதிர்பார்க்கிறது மற்றும் எல்லா அன்பும் யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அவரை எதிர்கொள்ள ஒரு தயார் நிலையை உருவாக்குகிறது. நான் அன்பில் இல்லை என்று சொன்னால் தேவனை நான் எதிர்கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் தான் முன்வைத்த கருத்துக்களை சகோதரர்கள் மீதான அன்புடன் தொடங்கும் பின்வரும் 6 இணைப்புகளின் வட்ட சங்கிலே அவர் அந்த வார்த்தைகளிலே இணைக்கிறார். முதலாவது, கிறிஸ்தவர்களுக்கான அன்பு என்பது கடவுளின் மீதான அன்பின் பிரிக்க முடியாத விளை பொருளாகிறது. இரண்டாவது, கடவுளின் மீதான அன்பு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதால் எழும்புகிறது. கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையின் விளைவாக அது வெளிவருகிறது. 4வதாக, இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் மட்டுமல்ல அவருடைய மரணத்திலும் இருக்கிறது, அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 5வதாக, கிறிஸ்துவின் தெய்வீக சாட்சி முழுமையான நம்பிக்கைக்கு அது தகுதியாயிருக்கிறது. இந்த நம்பிக்கை ஜபத்திலே கடவுளிடம் நம்பிக்கையுடன் அணுகுவதை பிரதிபலனை பெற்றுக்கொள்வதிலே அது உறுதி அளிக்கிறது. 6வதாக, பரிந்து பேசும் ஜபம்
இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஜெபம் பிறருக்கான அன்பின் வெளிப்பாடாக இருப்பதால் இந்த செயின் முழுவதுமாக முழுமை அடைகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கட்டுரையின் கன்க்ளூஷன் மூன்று நிச்சயங்களின் கரை வரிசையிலே அது சுருக்கமாய் கூறுகிறது. முதலாவது, பாவம் கிறிஸ்துவில் ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. பாவமானது கிறிஸ்தவரின் விசுவாச நிலைப்பாட்டிற்கு அந்நியமாக கருதப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்தவர் சாத்தானின் உலக அமைப்புக்கு எதிராக தேவனோடு நிற்கிறவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உண்மையான அறிவையும் ஒற்றுமையையும் உருவாக்குகிறது. அவரே உண்மையான கடவுளாகவும் நித்திய ஜீவனமாகவும் இருப்பதால் அவரை அறிந்தவர் எந்த மாற்றீடுகளின் மோகத்தையும் தவிர்க்க வேண்டியது அத்தியாவசியம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே இரண்டு யோவான் புத்தகத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நாம் யாவருமாய் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.